அலைமகள் மயில் நேச அருள் தருவாய் வாமல புதிதனை மீட்டு பொன்னியனை அருள்வாடு ஏதோ காலம் கட்டது எங்கு சென்றாலும் கலகம் 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 வீட்டிலும் கலகம் சங்கத்திலும் கலகம் ஊரிலும் கலகம் இடையில வந்தது கொரோனா கலகம் கலகம் எல்லாம் கண்டித்து நான் யார் தெரியுமா நான் தான் நாரதன் பூலோக நாரதன் அதனால முதல் முதல்ல அந்த விநாயகர் பெருமானை வணங்கி கலைப்பணியை துவங்கி நாடகத்தை ஆரம்பிக்கின்றார் ஹலோ ஆதி முதலாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே பாதம் பணிந்தோ முந்தன் பாட்டிற்கு புகழ் கூற்று கணபதியே காரியங்கள் நிறைவேற்று கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்று கணபதியே அன்னையின் வழிபாடு கைதட்டின உள்ளங்களுக்கு நன்றி சில கம்பெனி எல்லாம் தூங்குகிறது ஏன் தூங்குறது தெரியுமா இங்க வாட்ட கத்தட்டும் நம்ம தூங்குவோம் என்பதற்காக தூங்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் சரி நான் நாரதா நீமர் நாரதரா என்று சந்திக்கிறோம் சிந்திக்கிறோம் வருவோம் சந்திப்போம் நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா
கடத்திலடியாத காதி கத்தரவந்தே மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயர் மொழி சொல்லுவே காதல் பரவர காதல் கசக்கிதையா காதல் பரவர புதுக்கொட்ட காதல் கசக்கிதையா
செய்த திருமணையாடல் அப்படியே நான் செஞ்ச வேலையே அதானே
ஹலோ மைச்சட்டு எங்கு நாரதராக வேடமேற்றுக் கொண்டிருக்கும் சேலையை கட்டிக்கிட்டு கார்த்திக் ராஜா அவர்களுக்கு நடிக்கும் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த மரத்துல கட்டி தொங்க விட வேண்டியது
உனக்கு பொன்னாட பத்திருக்கேன் கொன்னே போடுவேன். பேசியா என்ன பேச கவி கவிதா பேச முடிச்சிட்டே எப்ப பேசுனீங்க அதற்கு பிறகு கொத்தனார் வேலைக்கு போனது உண்மை. ₹500 சம்பளம் கொடுத்தான் அப்பொழுது. இப்பொழுது ₹800 கொடுத்து ₹250 தண்ணிக்கு செலவாகிறது. தமிழ் எழுத்தாகப்பட்டது அது ஒரு 600 தெரிஞ்சாட்டு 240 அப்படி பேசுங்க 240 அது டி வாங்கின கணக்கு 240 முதல் எழுத்துக்கள் எத்தனைங்க? முதல் எழுத்துக்கள் எத்தனை என்றால் முதல்ல உள்ள எழுத்தையும் அதுவை கூட்டி சொன்னால்
முதல் எழுத்து கிரகம். முதல் எழுத்து வந்து முதல் இருங்க சொல்றேன் சொல்லுங்க. ஆனா அவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா அவண்ணா அக்கண்ணா. முதல் எழுத்து ஆகப்பட்டது அது என்னது நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியும். உங்க சொல்லுங்க அது முதல் எழுத்து என்னது? உயிரெழுத்து தமிழ்ல இலக்கணம் முதலே இலக்கியம் முதலையா? தமிழ்ல இலக்கணம் தான் முதல்ல. இலக்கியத்திற்கு இலக்கணம் வகுத்தார்களா இலக்கணத்திற்கு இலக்கியம் வகுத்தார்களா? இலக்கணத்துக்கு தான் இது வகுத்தார்கள். இது இலக்கணம். முதல்ல இலக்கணத்தை வைத்து இலக்கியம் தோன்றியதா இல்ல இலக்கியத்தை இலக்கணத்தை வச்சுதான் இது பண்ணாங்க? அப்புறம் கொஞ்ச நாள் முடியாம இருக்கும் இதை எடுத்து அப்படி இது பண்ணாங்க. உங்களுக்கு இலக்கணம் தெரியும்ல? தெரியும். இலக்கியம் தெரியும். என்ன தெரியும்? இலக்கியம் தெரியாதா? எங்க சொல்லுங்க இலக்கியத்தை. இலக்கியம் என்ன சொன்னியா? இலக்கியம் என்னன்னு தமிழ்ல சிற்றிலக்கியங்கள் தெரியுமா? சிற்றிலக்கம் சிற்றிலக்கம் இல்ல சிற்றிலக்கியம். ஆமா. எத்தனை? ஆறு. ஆறு இல்ல மூணு தான் மாத்தி சொன்னேன். சிற்றிலக்கியம் 96. அதான் ஆறு சொன்னேன். ஒன்பதை விட்டுட்டு ஆறு சொன்னேன். 96 சிற்றிலக்கியங்கள். ஆமா இருக்குல்ல. சரி இலக்கணம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இலக்கணம் நான் இலக்கணம்னா எவன் தலக்கணம் அதிகமா இருக்கானோ பேசுறேன். எவன் தலக்கணம் அதிகமா இருக்கானோ அவன் படிப்பதுதான் இலக்கணம். இலக்கணம்னா என்னங்க? யாரு படிக்கிறதுன்னு கேக்குறேன். இலக்கணம்னா என்னன்னு கேக்குறேன். இலக்கணம்னா ஒரு மொழியை சரியாக பேசுவதற்கு பயன்படுவதுதான் இலக்கணம். சரியா சொல்லிருங்க. ஒரு மொழியை பிழைகின்ற பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பிழை செய்வது எதுவோ அதுதான் அதுவே இலக்கணம். ஆமா அப்படின்னா பரவாயில்லையே. படிச்சிருக்கீங்க இலக்கணம் சும்மாவா? தமிழ் பட்டதாரி நீங்க, தமிழ் படிச்சவரு, முதுகலை பட்டதாரி அதுவும். ஆமா ஆமா அது முதுகுல வாங்கலாம். தமிழ்ல இலக்கணம் இருக்கு. ஆமா. இலக்கிய இலக்கணத்தினுடைய வகைகள் மொத்தம் எத்தனை? அஞ்சு இருக்கு. என்னென்ன இருக்கு? அப்புறம் என்னென்ன தெரியாதா? எழுத்து, எழுத்து, சொல், சொல், பொருள், யாப்பு, இலக்கணம் அப்படின்னு ஐவகை இலக்கணம். ஆமா. எழுத்துனா என்ன? எழுத்துனா ஒரு வடிவம். சபாசுங்க. எழுத்து என்பது ஒரு வடிவம். ஆமா. அதுக்கு அடுத்தாரு போல சொல்லு. ஆமா. சொல்லுனா என்ன? சொல்லுனா அந்த எழுத்தில் உருவாக்கப்பட்ட எழுத்துக்களால் உருவாக்கப்படுவது. சொல் சொல் பரவாயில்லைங்க. எழுத்து, சொல், பொருள். ஆமா. பொருள்னா? பொருள்னா ஒரு சிலுவர குண்டான், இது மிருதங்கம், இது அருமணி அப்படின்னு இந்த எழுத்துக்களுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது அதுதான் சொல் பொருள். இந்த எழுத்துக்களுல என்ன சொல்லு, அந்த சொல்லுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிறது தான் பொருள் அப்படின்னா. ஆமா. யாப்புனா? அட யாப்பு என்னன்னு என்பது சொற்களை கொண்டு கட்டப்படுவது என்று பொருள். இருக்கட்டும். அணினா என்ன? அணினா மூணு வகை அணி இருக்கு. அணில எத்தனை வகை இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? மூணு வகை இருக்கு. ஏழு வகையும் இருக்கு. சரி என்ன வகை சொல்லுங்க. அணினா கிரிக்கெட் அணி, கபடி அணி, ஃபுட்பால் அணி.
ஏன் உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? அந்த அறிவு விட்டவனே சோத திங்கிறா, சோத விட்டு வேலை வாங்கிறியா? அணி இலக்கணம் என்றார்களே, அணி இலக்கணம்னா என்ன? அப்படி கேட்க விட்டானே. அப்புறம் அணி என்ன சொன்னது தவறு? கபடி அணி, கிரிக்கெட் இந்த இவருக்கு தெரியும். எம்புட்டு சரக்கு போட்டா தெரியல, பேதில வாய்ப்பத்தான் தெரிஞ்சிருக்கு. சொல்லுங்க அணினா. அணினா சின்ன அணி இருக்கு, பெரிய அணி இருக்கு. சின்ன அணி பெரிய அணியா? ஆமா. என்ன அணி அது? பனைமரத்துல ஏறும்ல சின்ன அணி. அடுத்தாலும் ரெண்டு பேர் இருக்கா, கூப்பிடு பாப்போம். இன்னும் உங்க சௌரியத்துக்கு கூப்பிட சொல்லல, எப்படி அதுக்கு பீஸ் என்ன? அதுக்கு என்ன கண்ணு மாதிரி செய்வேன்? என்ன செய்வேன்? இனிமேல் நாரதர் போறேன், அதை பண்றேன். அடியே சீடி, என்னடாவா? ஆனா இவளை வச்சிருக்க குடும்பம் மயிரோட வழங்காரா? சீடிங்கிற என்னடாவா? பாப்பா இந்தா சுத்தி இருந்தா ஒரு மாலைய முருகன் கொடுத்து, ஐயா அம்மா ரெண்டு கண் பார்வை தெரியல அம்மா, புழைக்க வரையில அம்மா, முடிஞ்சா செய்ங்க அம்மா, ரெண்டு கண் பார்வை தெரியல அம்மா. பார்வை தெரியலங்கிற நேக்க வராங்களா? சண்டாந்தர் பசு ஏறி அப்படி நேக்க அப்படி வந்து ஆள் இருந்த தெரியல. அண்ணே போடுங்க, ரொம்ப தீட்டி எல்லாம் சொல்றேன். அண்ணே இது நல்லா இருக்கா? சாட்டை லீவுக்கு வாடகை எடுத்து போயிட்டேன் ஒருத்தன். அப்படியே வசூல் பாப்பா ஒரு ஆளு.
சங்கரிதா போன ஒரு மேடையுண்டு மச்சு வாங்க இருந்தராசனே தரிசனம் பண்ண வேண்டும் என்று நோக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். உடனே அழைத்து வருகிறேன். அவர் வருவாரா? வருவார். அவர் வருவாரா? வருவாரே. என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க சுவாமி வருவாரா? வருவாரே. சுவாமி வருக. மற்ற மகிழ்ச்சி தங்கச்சி உனக்கு ஒரு ஆளா உனக்கு எதுக்கு தம்பி ஆளு உனக்கு எதுக்கு ஒரு ஆளு தொழில் பண்ணத்தான் ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே அழைப்பாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே வாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே ஆனந்தத்தின் காற்று தாழ
ताला तुदे புதுசா நேரத்துல இருந்து வந்து கேமரா ஸ்டாண்ட்ரா தரத்துல முடிச்சவன.